அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவில் இருந்து பொறியியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பிருந்த வணக்கம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற பொது தேர்தல் தொடர்பாக தமிழர் தாயகத்தில் எவ்வாறான நிலைமை இருக்கின்ற என்பதை நாங்கள் முதலில் பார்ப்போம். வளமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பொது தேர்தல் என்றால் அங்கே களை கட்டி இருக்கும். இந்த தடவை தேர்தலை பார்க்கும் பொழுது வரலாறு காணாத வகையில் வேட்பாளர்களுடைய தொகை அதிகரித்திருக்கின்றது. ஒரு வேகம் இல்லை, அந்த களை கட்டிய நிலைமையை பார்க்க முடியாமல் இருக்கின்ற என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றது. இதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? ஓ, என்னட சொன்னால் களை கட்டுவதற்கு என்று சொன்னால் பெருமளவில் பழைய வேட்பாளர்கள் பெருமளவில் ஒதுங்கிவிட்டார்கள். இப்போ இலங்கை பாராளுமன்றத்திலேயே கூறுகிறார்கள் என்று சொன்னால் தென்னிலங்கை தகவல்களின் அடிப்படையில் மூன்றில் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிய முகங்களாக இருக்க போகின்றது எதிர்வரும் நாடாளுமன்றத்தில் என்றுதான் கூறப்படுகின்றது. அவ்வாறான ஒரு நிலை இருக்கின்றது. அடுத்ததாக பழைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான நம்பிக்கையில் மக்களிடம் ஏற்பட்ட நம்பிக்கையினம் அதன் அடிப்படையில் அவர்களை அதிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதும் ஒரு இந்த தேர்தல் களத்தில் அந்த பழம்பெரும் கட்சிகளின் ஆர்ப்பாட்டங்கள் இல்லை. தேர்தல் களம் சூடுபிடித்து தந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், மட்டக்கிடப்பில் கூட ஐந்து இடங்களுக்கு 396 பேர் நிற்கிறார்கள். அப்படி தேர்தல் களம் சூடாகத்தான் இருக்கிறது. ஆனால் பழைய பெரும் பழம்பெரும் கட்சிகள் என்று முன்னர் ஆர்ப்பரித்த அந்த ஆர்ப்பாட்டங்கள் இப்ப சுதந்திர கட்சியோ அல்லது மொட்டுவ கட்சியோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சியோ என்றது அது களை இழந்து போய்விட்டது. அதே போல தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம், ஏனைய அமைப்புகளாக இவன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் மக்களுக்கான நம்பிக்கை முற்றாக இழந்து விட்டது. அவர்கள் புதியவர்களை தேடுகிறார்கள், புதியவர்கள் அதற்குள் வந்திருக்கிறார்கள் என்னும் போது இவர்கள் அவர்களுடன் இனி போட்டி போடவர்கள் பதவிகளுக்காக. நாங்கள் இப்ப ஏன் போட்டு தேசியத்துக்காக என்று நீங்கள் இங்க தவறாக நினைக்க கூடாது. தங்கள் பதவிகளுக்காக அவர்களுடன் ஒரு போட்டி போட வேண்டிய நிலை. அங்கு போய் புதியவர்களுடன் இவர்கள் தாங்கள் என்ன செய்தோம், இதற்கு நிற்பதற்கு தாங்கள் இதுவரை காலமும் செய்தவற்றை அதில் பட்டியலிட வேண்டும். ஏனென்றால் புதியவர்கள் இப்போது வந்திருக்கிறார்கள், இதுக்கு நடக்கவில்லை என்று கூறுகிறார்கள். ஊழல் மலிந்து போயிருக்கிறது என்று கூறுகிறார்கள். நாட்டில் வந்து மிகவும் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருக்கின்றது, ஊழல் மலிந்திருக்கின்றது, ஊழல்வாதிகள் தண்டிக்கப்படவில்லை என்ற கோஷங்களுடன் தான் புதியவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்ப இந்த பழைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இனி போய் மக்களிடம் சொல்ல வேண்டும், ஓ இந்த ஊழலுக்கு தாங்கள் இதுவரை காலம் இருந்ததில் என்ன பங்காற்றி இருக்கிறார்கள், தேசியத்துக்காக என்னத்தை செய்தார்கள் என்ற பல விடயங்கள் வந்து இந்த தேர்தல் களத்தை அமைதிப்படுத்தி இருக்குது. ஏனென்றால் இந்த புதிய முகங்கள் வைக்கின்ற கேள்விகளுக்கான பதில்கள் இல்லை என்னும் போது ஏதோ ஒரு வகையில் இந்த தேர்தலை வெற்றி பெறுவதற்கான ஒரு சூட்சுமங்களை யோசிக்கிறார்களே தவிர முன்னைய போல களை கட்டி இந்த தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்ற முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை அது வடக்கிலும் தான் தெற்கிலும். இந்த தேர்தலினூடாக இலங்கை தீவில் தெற்கிழங்கையாக இருக்கட்டும், தமிழர் தாயகத்தில் இருக்கின்ற அரசியல் பரப்பில் வரலாறு காணாத விதத்தில் ஒரு மாற்றம் ஒன்று வருவதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகிறதா? உண்மைதான். ஏனென்று சொன்னால் இப்ப தென்னிலங்கையை நீங்கள் பாருங்கள், 1947 இதை நான் கூறவில்லை, கொழும்பிலிருந்து வந்த சண்டே டைம்ஸ் பத்திரிகை இந்த 10 எழுத்தில் அவர்கள் கூறுகிறார்கள். 1947 ராஜபக்ஷ பரம்பரையில் யாரோ ஒருவர் தேர்தலில் நின்று கொண்டுதான் இருந்திருக்கிறார். ஆனால் இந்த முறை யாரும் இல்லை. நாமல் ராஜபக்ஷ கூட தேசிய பட்டியலில் வருவதற்கு, இப்ப வடக்கில் சுமந்திரன் தேசிய பட்டியலை நோக்கி நகர்வது போல
நாமல் ராஜபக்ச கூட தேசிய பட்டியலில் வருவதற்கான வியூகங்களை தான் வகுக்கிறார் வரை மக்களிடம் நேரடியாக போக முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் போடுகிறார்கள் என்றென்றால், அதாவது ஹம்பாந்தோட்டை வந்து அவர்களின் ஒரு வாக்கு வங்கி உள்ள இடம். அந்த இடத்தில் இந்த ஐந்து பிரதேசங்களில் அனந்தகுமார திசாநாயக்கா பெற்றதும் நாமல் பெற்ற வாக்குகளையும் அரசு தலைவர் தேர்தலில் போட்டிருக்கிறார்கள். அவர் கிட்டத்தட்ட 40-50% வாக்குகளை அந்த இடங்களில் பெற்றிருக்கின்றார். இவர் கிட்டத்தட்ட 3-5% வாக்குகளை தான் அந்த இடங்களில் பெற்றிருக்கின்றார் சராசரியாக. அப்ப அதே அவர்களுக்கு ஒரு 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 காத்திரமான செய்தியை கூறியிருக்கு. அடுத்தது நீங்கள் பார்க்கலாம், அரசு தலைவர் தேர்தலில் விழுந்ததை விட வெற்றி பெற்ற அமைப்புக்கு பொது தேர்தலில் மேலதிக வாக்குகள் விழும் என்பதும் தெரியும், எல்லோருக்கும் தெரிந்தபடியே. அப்ப அடுத்த பொது தேர்தலில் அவர்கள் மேலதிக வாக்கை பெறுவார்கள் என்றால் இவர்கள் எல்லாரும் ஒதுங்கி விட்டார்கள். இப்ப பெருமளவானாக்கள் பழைய கட்சிகள் அந்த மக்களின் முன் போக முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது. எனவேதான் நீங்கள் கேட்டதுக்குள்ள இந்த தேர்தல் வந்து இலங்கை பரப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அது இலங்கையில் மட்டுமில்லை, நீங்கள் பாருங்கள் பல பல இடங்கள். இப்ப பங்களாதேசத்தை நீங்க பார்க்கலாம், 15 வருடமாக இருந்த ஹசீனா அரசு தூக்கி எறியப்பட்டது. இப்போது ஹசீனா உட்பட 45 பேர் மீது பிடிபிராந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது, அவர்களை நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி. அவாவுக்கான நுழைவு அனுமதியை அமெரிக்காவும் மறுத்துவிட்டது, பிரித்தானியாவும் மறுத்துவிட்டது. இந்தியாவின் புதுடில்லியில் உள்ள ஒரு விமானப்படை தளத்தின் விடுதியில் தங்கி இருக்கின்றனர். இப்ப இதுதான் நிலைமை. இப்ப அதே போல இப்ப இங்கேயும் நீங்க பார்த்தீங்கன்னா அனந்தகுமார் திசாநாயக்கா பொறுத்தவரையில் இப்போது வழக்குகளை தூக்குகிறார். எந்த வழக்கு என்று சொன்னால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், லசந்த விக்ரமதுங்கா மீதான தாக்குதல், அடுத்தது பிரதீக் எக்னலிகோட அதாவது ஊடகவியலாளர் மீதான அவர் காணாமல் போனது தொடர்பாக, இவற்றில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் முன்னைய அரசியல் கட்சிகள் பெருங்கட்சிகளும் பெருந்தலைவர்கள். அப்ப அவர்களின் அரசியல் வரலாறு முற்று முழுதாக புதைக்க போகிறார்கள். அதற்கான நடவடிக்கை இப்ப நீங்கள் பார்க்கலாம், ஏன் ஹசீனா மீதும் 45 மீதும் பிடிபிராந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால், இன்னொரு தடவை இப்போது இந்தியாவில் இருக்கிறாவா இன்னொரு தடவை நாட்டுக்கு வந்து அரசியலில் ஈடுபட முடியாத மாதிரி செய்ய போகிறார்கள். அதே போன்ற ஒரு நிலையைத்தான் ஏவிபி வந்து இலங்கையில், அதாவது தென் இலங்கையில் எடுக்கப் போகிறது. எனவேதான் பலர் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதே தவிர்க்கிறார்கள் என்று சொன்னால், நாட்டை விட்டு தப்பி ஓடுவதுதான் அவர்களுக்கான ஒரே வழியாக இருக்கின்றது. ஆனால் இப்போ இந்த உலக தகவல்களின் அடிப்படையில் கூட நீங்கள் பார்க்கலாம், நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்றவர்களின் அத்தனை பேர் என்ற தகவல்களையும் எடுக்கிறார்கள். எதுக்குன்னு தெரியாது. அன்றைய ஒருவர் கூறினார், முதலில் அவர்கள் ஆரம்பித்திருப்பது என்னென்றால் பல்கலைக்கழகங்களிலிருந்து கல்வி கற்று அங்கிருந்தவர்கள் வெளிநாடு சென்றவர்கள் எல்லாவற்ற தகவல்களையும் எடுப்பதாகவும், ஆனால் எதற்கென்று தங்களுக்கு தெரியாதுன்னு. சரி, அது தெற்கிழங்கில் உள்ள நிலைமை. தமிழர் தாயகத்தை நீங்கள் இப்போ கூறினீர்கள், புதியவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். அந்த கேள்வியை நாங்களும் இங்கே உயிருடைய தமிழில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்பாக இங்கே சில விடயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பெற்றவர்களும் அதே மாதிரி தான். அதாவது இதுவரையில் ஒருவருமே தமிழருக்காக தமிழ் அரசியல் பயணத்தில் தமிழருடைய வருங்காலம் தொடர்பாக எந்த ஒரு விடயத்தையும் செயல்படுத்தவில்லை. நீங்கள் அப்படி செயல்படுத்தியிருந்தால் எனக்கு கூறுங்கள். இதை அந்த இளையவர்கள் கேட்கிறார்கள் என்ற விடயங்களை நாங்கள் செய்திகளூடாக பார்க்க. இந்த விடயத்தை இங்கே உயிரோடைய தமிழில் நாங்கள் பேசும் பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் செய்வதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் தான் ஏதோ செய்கிறார்கள், அது விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏதோ செய்கிறார்கள், என்னத்தை செய்கிறார்கள், ஏதோ செய்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு நாங்கள் ஏதோ செய்வதற்கு மக்கள் அவர்களை நாடாளுமன்றம் அனுப்பவில்லை. சில நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் நீங்க போனீர்கள். அந்த நீங்கள் போனதை நிறைவேற்றினீர்களா? இல்ல, நீங்கள் முதலாவது கேள்வி, நீங்க போனதை நிறைவேற்றினீர்களா? இல்லை. நீங்கள் விழா எடுப்பதும் பௌத்த கோயிலை கட்ட வைத்து விட்டு ஒவ்வொரு பருவத்துக்கும் பொங்கி சாப்பிடுவது அங்கு முன்னுக்கு போயிருந்து ஹொலிடே, அதாவது பருவத நிலாச்சோர் என்று சொல்லுவாங்க ஊர்ல. நான் ஒரு வருடம் கதைக்கும் போது விரோதப்படுத்தாங்க ஊர்ல நிலாச்சோர் என்று சொல்லி. இப்ப என்னன்னு சொன்னால், சரி, இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசுவதால் என்ன பிரயோசனம் உங்களா? இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசுவதால் என்ன பிரயோசனம்? நான் முதல் கூறியிருந்தேன்,
ஒரு ஐக்கிய நாடுகள் சபைக்கான, அதாவது ஐக்கிய நாடுகள் சபைக்கு வந்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள், ஆனால் அது தொடர்பாக மக்களுக்கு நீங்கள் என்ன தெளிவை ஏற்படுத்தினீர்கள்? சரி, நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து பேசியதால் என்ன நிகழ்ந்து விட்டது? சரி, இப்ப ஒற்றுமை தமிழ் மக்களின் அமைப்புகளின் தாயகத்திலும் சரி புலம்பெயர் தேசத்திலும் சரி, இந்த ஒற்றுமைப்படுத்துவதற்கு நீங்கள் செய்ததை சொல்லுங்க. தமிழ் மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கு, இப்ப ஒற்றுமைப்படுத்துவதா என்ன? முதலில் நீங்கள் தான் உதாரண புருஷர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் விட்டு கொடுத்து ஒருவருடன் இணைந்து பயணித்துத்தான் மக்கள் ஏனையவர்களை அரவணைக்க முடியும். எத்தனை தடவை கேட்டாலும் நீங்கள் எதிரும் புதிருமாகத்தான் நிற்பீர்கள். இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் கூட சிங்கள கொடி இருக்கிற நாடாளுமன்றம், சிங்கள அரசு தலைவர் என்று கூறியவர்கள் இன்று சிங்கள கொடி இருக்கின்ற நாடாளுமன்றத்தை தான் போறீங்க. அதுக்குத்தான் இப்ப மல்லுக்கட்டு அடிவாடு நடக்கின்றது. சிங்கள கொடிக்கு கீழே இருக்க மாட்டேன், அந்த கட்சியில இருந்தாலும் தான் சிங்க கொடிக்கு கீழே இருக்க மாட்டேன். இப்ப அதே சிங்க கொடி பாராளுமன்றத்தை தான் போட்டியிருக்கின்ற. ஆறாவது திருத்தம் இருக்கின்றது, ஒற்றை ஆட்சியை ஏற்றுக்கொண்டுதான் போக வேண்டும். ஒற்றை ஆட்சி என்று கூறித்தான் இந்த சரி பொது வேட்பாளரை பொது வேட்பாளர் தொடர்பு பொது வேட்பாளர் என்ற கருத்துருவாக்கம் உங்களுக்கு விருப்பம் இல்லாம போகலாம், அது ஜனநாயக பண்பு. ஆனால் அதை எதிர்க்க வேண்டும் என்று இல்லை. சிங்கள அரசு தலைவரை எதிர்த்ததை விட தமிழர் ஒருவரை எதிர்த்ததில் தான் நீங்கள் அதிக முனைப்பு காட்டினீர்கள். எதிர்த்தது மட்டுமல்ல, சேரடிப்பது துரோகியர். இப்ப தமிழ் தேசத்துல தமிழர்கிட்ட இப்ப துரோகிகள் என்ற வார்த்தை வந்து மலிந்து விட்டது. ஆனால் இப்போது அந்த இளைய சமுதாயம் அதை பொருட்படுத்துவதும் இல்லை. ஏனென்று சொன்னால் இப்ப அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். இப்ப நீங்கள் பார்க்கலாம், மிக புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அமைப்புகள் இந்த பிரதிநிதிகள் இருக்கும், அவர்கள் இதுவரை காலமும் துரோகிகள், ரோவிந்தியால் அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு வந்தார். ஆனால் இனி அப்பாறு இவர்கள் சொன்னால் அது அவர்களின் பிள்ளைகள் மீது பாயும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. இனிமேல் எல்லாம் உதுகள் எல்லாம் மற்றது, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் என்று அவங்க எல்லாம் வளர்ந்து விட்டார்கள். இனி அவர்கள் பொறுப்படுத்த வேண்டிய காலம், இனி நீங்கள் துரோகிகள் அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அப்ப இப்ப இனி இது உதவி ஒருவரும் பொருட்படுத்துவதும் இல்லை. இப்ப ஓகே, நீங்கள் போகலாம். இப்ப நான் கூறியது போல நாடாளுமன்றத்தில் 2000 பேர் நிற்கிறார்கள், 28 சீட்டுக்கு என்றால் 2000 2500 என்றால் 5000 பேர் நிற்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நிற்கும் போது கேட்பாங்க கேள்வியை. இப்போ பார்க்கலாம், இப்ப ஒன்று சொன்னார்கள், யாழ்ப்பாணத்துல அனுரகுமர திசாநாயக்க என்ற கட்சிக்காகவும் தமிழாக்கள் நிற்கிறார்கள். பெருமளவானாக்கள் உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு சிங்கள கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி. அவர்கள் கூறுவது என்னென்று சொன்னால் ஊழலுக்கு எதிரான அரசாங்கம், ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் என்று சொன்ன. அப்படி என்று சொன்னால் வடக்கிலும் ஊழலுக்கு எதிராக ஒரு போராட்டம் இருந்தா அப்பெல்லாம் நீங்கள் எங்க போறீங்க? ஏன் சிங்களவர் அவன் சிங்களவன் ஊழலுக்கு எதிராக தென்னாட்டுக்கு எதிரான ஊழலை தான் அவன் பார்க்கிறான். உங்கள் தேசத்தை அவர்கள் பார்க்கவில்லை. வடக்கில் இடம்பெறுகின்ற ஊழலை பற்றி அவர்கள் கருத்தில் எடுக்கவும் இல்லை. இவன் வடக்கில் இடம்பெறுகின்ற ஊழல் பிரச்சனைகள் அல்லது சட்ட சீர்கள் என்று சொன்னால் முதலில் மீனவர் பிரச்சனையை தீர்த்திருக்கவன், முதலில் பௌத்த கோயில்கள் அதாவது சட்ட விரோதமாக கட்டப்பட்ட கட்டிடங்களை இடித்திருக்கவன், அவர்கள் அவாரம் செய்யவில்லை. இப்ப இந்த நிலைமை இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமளவானவர்கள் புதியவர்கள், பெருமளவானவர்கள் படித்தவர்கள், அதாவது அறிவு சார்ந்தவர்கள் அல்லது துறை சார்ந்தவர்கள் பலர் நிற்கிறார்கள். இளைஞர் மட்டத்தில் வெவ்வேறு சுயேட்சையாக நிற்கிறார்கள், வெவ்வேறு கட்சிகளில் நிற்கிறார்கள். ஆனால் இனி முன்னைய போல இல்லை. இந்த பெரிய கட்சிகளுக்கு இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கூட்டமைப்பில் இருந்த கட்சிகளாக இருக்கலாம், அல்லது தமிழரசு கட்சியாக இருக்கலாம், அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம், நீங்கள் இனி அந்த அவர்களுடன் சென்று அவர்களுக்கு கேள்விகளுக்கு பதிலை சொல்லி நீங்கள் என்னென்ன செய்திகள் என்று பட்டியலிட்டு வென்று வாருங்கள். இல்ல, அதைத்தான் இப்ப நான் 4 ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்களுடைய கொள்கை என்ன, உங்களுடைய திட்டம் என்ன, செய்த விடயங்களை பட்டியலிட்டு காட்டுங்கள் என்று கேட்டால் அதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் இவர்கள் ஏதாவது செய்கிறார்கள், அதையே நீங்கள் தாக்குகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது எனக்கு அதனுடைய அர்த்தம் புரியவில்லை. இப்போ ஒரு விடயத்தை நீங்கள் செய்தால், நான் இங்கே நேரடியாக கூறுகிறேன், ஏதாவது செய்த விடயம் இருந்தால் நேரடியாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், நாங்கள் இங்கே அது தொடர்பாக புகழாரம் சூட்டி நாங்கள் இங்கே அவர்களை வாழ்த்துவோம் வணங்குவோம், ஏனென்றால் இந்த விடயத்தை செய்திருக்கிறார்கள். முடிந்தால் செய்து காட்டுட்டுங்கள், ஆதங்கத்தோடு சொல்லவில்லை, ஏமாற்றக்கூடாது என்பதற்காகத்தான் நான் கூறுகிறேன். நாங்கள் மக்களுக்காக செயல்படுகிறோம் என்று நாங்கள் வந்து சொல்லும் பொழுது நீங்கள் செய்திருக்கிற விடயங்களை கொண்டு வாருங்கள், நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டே போடுகின்றோம்.
இந்த விடயங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செய்திருக்கிறார்கள். இதை விட படுமோசம் தமிழரசு கட்சி. சரி, இவர்கள்லாம் அங்கே இங்கே காசு வாங்காவிட்டால் அவர்களுக்கு இங்கே வெளிநாடுகளில் உதவி போகின்றது. ஆனால் தமிழரசு கட்சி அதை மோசம். உங்களுக்கு தெரியும், நல்லாட்சி அரசாங்கம் இருந்த பொழுது அவர்களுக்கு கிடைச்ச சலுகை எவ்வளவு சலுகை தெரியுமா? நாங்கள் எல்லோருமே பேசியிருந்தோம் தானே. இந்த நிலை இந்த தேர்தலோடு மாற்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கட்டும், தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், இப்படியாக தமிழ் தேசியம் என்ற அந்த கவசத்துக்குள் இருப்பவர்கள் இந்த தேர்தலோடு இல்லாமல் ஆக்கப்படுவார்கள் என்று நம்புகிறீர்களா? உண்மைதான். என்னென்னு சொன்னால், இந்த தேர்தலில் எங்களுக்குள்ளும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாத பிரதிவாதங்கள் இருந்தது. இந்த தேர்தலில் நாங்கள் யாரை தமிழ் மக்கள் தொடர்பாக பிரேரிப்பது, அல்லது யாரை முன்னிறுத்துவது, யாரை அந்த நாடாளுமன்றத்தை கொண்டு செல்வது என்ற போது பல உடைவுகள், பல சிதைவுகள், பல அதிகார போட்டிகள், பல அதிகார துஷ்பிரயோகங்கள் என்று சொல்லி 2500 பேரில் வந்து நின்ற போதுதான் நாங்கள் ஒன்றை யோசித்தோம், மக்களிடம் விட்டு விடுவோம். இந்த முறை அப்படியே பேசாமல் வந்து மக்கள் இவர்கள் செய்த நீங்கள் செய்ததை போய் மக்களிடம் கூறுங்கள், உங்களை மக்கள் தெரிவு செய்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்கள் பதவிகளை பெற்று மீண்டும் அந்த அதில் வருகின்ற சுகபோகங்களை, அதாவது கூறுவார்கள் என்ற நாடாளுமன்றத்தில் என்ன நடக்கும் என்று சொன்னால் மிகவும் காரசாரமாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவார்கள். கண்டீனில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லோரும் ஒன்றாக இருந்து உணவருந்தி அவர்கள் அதாவது நீங்கள் என்னத்தை பெற வேண்டுமோ அது தொடர்பாக கூட கதைப்பதில்லை என்று சொல்லி, அதாவது இதை நான் கூறவில்லை, ஒரு தடவை மகிந்த ராஜபக்ஷ கூட கூறியிருந்தார். அவர் கூறியிருந்தது என்னவென்று சொன்னால், தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் எல்லா மாகாணங்களின் முதலமைச்சர்களைக்குமான ஒரு விருந்து பிரசாரத்தை வைத்திருந்தார். அப்போது இவர்களை கூப்பிட்ட பிற்பாடு இவர்கள் அனை எல்லோரும் தாங்களுக்குள் கூட்டமாக இருந்து கதைத்தார்களே தவிர வெவ்வேறு அமைச்சர்களுடனோ போய் கதைத்ததாக இல்லையே. அப்போது அவர் கூறினாராம், நான் இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியது நீங்கள் வெவ்வேறு துறை அமைச்சர்களுடன் கலந்து ஆலோசித்து உங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வதற்காக நான் இந்த கூட்டத்தை கூட்டியது, ஆனால் நீங்கள் வந்து அதை ஒரு என்டர்டெயின்மெண்டாக மாற்றிவிட்டு போகிறீர்களே தவிர உங்களுக்குள்ள பிரச்சனைகளை ஒவ்வொரு துறைகளுக்கு நூடாக அதை தீர்ப்பதாக இல்லை. நான் முன்னரே கூறியிருந்தேன், அதாவது மானிப்பாய் ரோட்டு கூட 15 வருடமாக கல்லும் குண்டுமாக தான் இருந்தது, அதை கூட உரிய நடவடிக்கை எடுத்து அந்த மக்களுக்காக திருத்தி கொடுக்க வேண்டும் என்று இல்லை. இவர்களின் கால பகுதியில் தான் வைத்தியசாலைகளில் ஏற்பட்ட ஊழல்கள் உங்களுக்கு தெரியும். இது அந்தந்த பிரதேசங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நீங்கள் இருந்தீர்கள், ஆனால் இதையும் செய்யவில்லை. இப்ப அனுரகுமார திசாநாயக்கம் ஒன்றை தான் கூறியிருந்தார், அதாவது செல்வ செழிப்பில் இருப்பவன் மேலும் செழிப்படைவதற்கு தான் எதிர்ப்பில்லை, ஆனால் வறுமையில் வாடுபவன் மேலும் வறுமையாகி நோக்கி போவதுதான் பிரச்சனை. இப்ப நீங்கள் செல்வந்தராக இருப்பதை நீங்கள் செல்வத்தை சேருங்கள், அது உங்களோட பிரச்சனை, ஆனால் வறுமையில் வாடுபவன் மேலும் மேலும் வறுமையா போறான் என்றேக்கேதான் அங்க அந்த பிரச்சனை வருகின்றது. அதே போல நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தீர்களே தவிர மக்களின் பிரச்சனைகள் எதனையும் உங்களால் காத்திரமாக தீர்க்க முடியும், எல்லாவற்றையும் நீங்கள் அரசியல் மயப்படுத்தினீர்கள். அதாவது பௌத்த கோயிலை கட்ட விட்டு விட்டு அதற்கு முன் ஆர்ப்பாட்டம் செய்வதும் ஒரு அரசியல், விழாக்கள் என்றாலும் அரசியல், நினைவு ஆலயம் நினைவு நாட்கள் என்றாலும் அரசியல், எல்லாவற்றையும் அரசியல் மயப்படுத்தினீர்களே தவிர மக்களுடன் இணைந்து பயணிப்பதை நீங்கள் மக்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான மிக நீண்ட தூரமாகத்தான் இருந்தது. இப்ப அதுதான் தென்னிலங்கையிலும் நடந்தது. இப்ப தென்னிலங்கையை நீங்கள் பார்க்கலாம், இந்த கிழமை வந்த சண்டே டைம்ஸ்ல ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கிறாங்கன்னு என்றால், ஒரு தந்தை தன்ற 2 பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு போய் மியூசியத்துல காட்டுகிறார். அங்கு ஐக்கிய தேசிய கட்சியின் யானை, சுதந்திர கட்சியின் கை, இன்னொரு கட்சியின் மணி, இத்தனையும் மியூசியத்துல வச்சிருக்கு. அப்படி ஒரு கார்ட்டூனை போட்டிருக்கிறார்கள், அதுவும் அரசியல் பொலிட்டிக்கல் குலத்துக்கெல்லாம் அந்த கார்ட்டூனை போட்டிருக்கிறார்கள். ஏன்னா இனிமேல் அதுதான் உங்களுக்கு இடம், இருப்பிடம் வந்து மியூசியம் என்றதைத்தான் அவர்கள் சிம்போலிக்கா கூறியிருக்கிறார்கள். ஆனால் இதை தமிழ் மக்களும் இந்த கார்ட்டூனை பார்த்து யார் யாரை மியூசியத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பதை உண்மையில் வேண்டும். இப்ப நீங்கள் வறுமை கோட்டுக்குள் இருப்பவர்கள் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது இதைத்தான் டில்வின் சில்வா அவர்கள் இப்பொழுது கூறியிருக்கிறார். அதாவது தமிழ் மக்களுக்கு வடக்கில் இருப்பவர்களுக்கு, அவர் வடக்கு கிழக்கு என்று சொல்லவில்லை,
வடக்கில் இருப்பவர்களுக்கு 13வது திருத்தி சட்டம் அதிகாரப்பகிர்வோ அது முக்கியமில்லை, அது இப்பொழுது பொருளாதார பிரச்சனை தீர்ப்பதுதான் முக்கியம். ஆனால் இங்கே அரசியல்வாதிகள் தங்களுடைய பதவிகளை தக்க வைப்பதற்காக இந்த அதிகாரப்பகிர்வும் 13வது திருத்தி சட்டத்தை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொள்கிறார். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்க, இது ஒரு ஆபத்தான ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன் என்றால், இதனுடைய விளைவு என்ன ஒரு விதத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? உண்மைதான், மிகவும் ஆபத்தான. இதுதான் அந்த ஏவிபி. இப்ப ஏவிபி வந்து விட்டது, அவர்கள் ஏதோ நாட்டில் தமிழருக்கு பாலும் தேனும் ஓடப்போகுது என்று சொல்பவர்களுக்கு வரலாறு தெரியாமல் கதைக்கிறார்கள். அவர்கள் பிரச்சனை உங்கள் இனமே இல்லாது செய்ய போகிறார்கள் ஏதோ ஒரு வழியில். அதாவது ஒரு இரண்டு இனம் என்றதை மடைமாற்றி இலங்கையர்களாக கொண்டு வந்து, அதுக்குள்ளும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்று கொண்டு வந்து, பொருளாதார சிக்கல், பொருளாதாரம் தான் ஒரு பிரச்சனை என்று. இப்ப தமிழ் மக்களுக்கு பொருளாதாரத்தால் என்ன பிரச்சனை? புலம்பெயர், அதாவது சிங்கள மக்களை விட செல்வ செழிப்பாக இருப்பது தமிழ் மக்கள் தான், புலம்பெயர் தேசத்தை உதவி என்று சொல்லி. ஆனால் அந்த பொருளாதாரத்தை தமிழ் மக்கள் பிரதேசங்களில் வளர விடாமல் செய்வது யார்? இலங்கை அரசு. முதலீடுகளை தடுக்கிறார்கள், அங்கு எந்த ஒரு வெளிநாட்டு முதலீடுகளும் செல்ல முடியாது. பலமான நிலங்கள் அனைத்தையும் இராணுவம் கையகப்படுத்தி வைத்திருக்கின்றது. மீன்பிடித்துறையை இந்தியாவிடம் தாரை வார்த்திருக்கிறார்கள். இவன் நீங்கள் பார்க்கலாம், 2010-12 ஆண்டு கிளிநொச்சியில் கட்டப்பட்ட பொருளாதார மையத்தை கூட தீயிட்டுக் கொளுத்தியிருந்தார். எல்லாவற்றையும் அவர்கள் தான் அழித்தார்கள். பொருளாதாரத்தை அழித்து திட்டமிட்டு அழித்த என்ற ஒரு இடத்தை முதலில் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்தை தான் அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டுத்தான் அழித்தார்கள். இப்போது அந்த அதை தாங்களே அழித்து விட்டு அந்த பிரச்சனையை ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்து அந்த இன பிரச்சனை என்பதை மடைமாற்ற பார்க்கிறார்கள். இதுதான் அந்த சிக்கல். இப்ப ஊழலுக்கு எதிராக நாங்கள் வாக்களிக்க போகிறோம் என்று வடக்கில் இருப்பவர்கள் ஏவிபிக்கு வாக்களிப்பவர்களுக்கு நான் அதைத்தான் கூறுகிறேன் என்னென்றால், நீங்கள் அவர்களை கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் அடுத்த 5 வருடத்தில் தமிழ் இனம் என்றது ஒரு, அதாவது எங்கள் இருக்கிற கொஞ்ச நஞ்ச தாயக பிரதேசமும் களவாடப்படும் என்பதை, அந்த களவாடப்படுவதற்கு இவர்களும் தான் பொறுப்பேற்க வேண்டும். அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா ஊழல் என்று சொன்னால் அது வடக்கிலும் நடந்தது. வடக்கிலும் அந்த ஊழலுக்கு எதிரான கட்சிகளும் சுயேட்சைகளும் நிற்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு, அவர்கள் தங்கள் உயிரை கொடுத்தார்கள், குடும்பத்தை விட்டார்கள், எவ்வளவோ போராடினார்கள். அப்படியானவர்களுக்காக அப்படியானவர்களை தெரிவு செய்யுங்கள். அதற்காக சிங்கள நாட்டிடம் நாங்கள் ஓட தேவை. நிறைவாக தமிழர் தாயகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை நீங்கள் நிற்கிறீர்களா? இது ஒரு தமிழ் அரசியல் பரப்பில் ஒரு அடிமட்டத்தில் நிற்கின்றதா, இல்லை இன்னும் அடியை நாங்கள் காணவில்லை, இந்த தேர்தல் அந்த மாற்றத்தை அடிமட்டத்துக்கு கொண்டு போகும் என்று நம்புகிறீர்களா? அதே ஒரு நிலைமை சிங்கள தேசத்தில் இருக்கு, நடந்து விட்டது, நடக்க போகின்றது. அதுக்கு தமிழ் இனத்து இடத்தில் நடைபெற வேண்டும். நீங்கள் கூறியது போல அடிமட்டத்துக்கு போவது என்று சொன்னால் இப்போது மேலே உள்ள அத்தனையும் காணாமல் போவது, அதான் அடிமட்டம். நான் இப்போ கூறின மியூசியத்துல கொஞ்சம் கட்சிகள் வச்சிருக்கிறேன் என்று சொல்லி, அதே போல இப்போ இருக்கிறவர்கள் காணாமல் ஆக்கப்படுவது முதலில் அதுதான் முக்கியமானது. இப்போது யார் வெல்கிறார்கள் என்பதை விட இப்போது இருப்பவர்களை காணாமல் ஆக்குவதுதான் மிக 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 முக்கியமானது என்று, அதுதான் முதன்மையானது. அடுத்ததாக அடுத்த தெரிவு. இப்ப நீங்கள் கூறியது போல அடிமட்டத்துக்கு சென்று, இப்போது நாங்கள் அடிமட்டத்துக்கு போய்விட்டோம் என்று சொன்னால், இப்போ இருப்பவர்கள் அவர்கள் இருந்து கொண்டுதான், இல்லாமல் விட்டு கொண்டுதான். ஏனென்றால் பலர் பலர் பணத்துக்காக பணியாற்றுகிறார்கள், பலர் அந்நிய தேசங்கள அல்லது ஸ்ரீலங்கா நலனுக்காக பணியாற்றுகிறார்கள், சிலர் அதை தமிழர்கள் ஒற்றுமைப்படக்கூடாது என்பதற்காக பணியாற்றுகிறார், தாங்கள் தான் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி யாரும் தேசியம் சார்ந்து இயங்கவில்லை. ஒருவர் கூட இதில் கையுத்த முடியாது, நான் தேசியத்துக்காக இயங்குகிறேன் என்று சொல்லி யாரும் தேசியம் சார்ந்து இயங்குவதற்குரிய அருகதை அற்றவர்களாகத்தான் இந்த 15 வருடத்தின் முடிவில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம். அப்ப நீங்கள் கூறியது போல அடிமட்டத்துக்கு சென்று அத்தனையும் களையெடுக்கப்பட்டு புதிதாக நாங்கள் உருவாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உண்மைதான், நீங்கள் கூறுகின்ற விடயத்தை நாங்கள் இவர்கள் எத்தனையோ தடவைகள் கூறிவிட்டோம். நீங்கள் ஏதாவது நல்ல விடயங்கள் செய்திருந்தால் நாங்கள் இதுவரையில் எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை, கொண்டு வந்து தாருங்கள், நாங்கள் யார் யார் என்னத்தை செய்து இதை சாதித்து விட்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் எங்களுடைய வானொலி நேயர்களுக்கும் யூடியூபினூடாக கேட்கின்ற நேயர்களுக்கும் நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். நாங்கள் உங்களை குறிவைத்து, கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை குறிவித்து நாங்கள் இங்கே பேசுகிறோம் என்று நீங்கள்
விடயத்தை கூறுங்கள். நான் நீதியரசரோடு உரையாடும் பொழுது கூட இதைத்தான் கேட்டிருந்தேன். உங்களையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தையும் தெரிவு செய்து படுதோல்வியாக பார்க்கிறார்கள் என்று அவர் ஓரளவுக்கு ஒத்துக்கொண்டார். பதவியை எடுத்துவிட்டு நீங்கள் கூறியது போல் ஒன்றை மக்களோடு எத்தனை தலைவர்கள் மக்களை போய் சந்தித்திருப்பார்கள். இது பெரிய ஒரு தமிழ் மக்களுடைய ஏமாற்றமாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். அதனால் தான் புதியவர்களை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதுவும் ஒரு சவாலாகத்தான் இருக்க போகிறது. ஏனென்றால் யார் யார் வருகிறார்கள், அவர்களிடம் எவ்வளவு ஆளுமை இருக்கின்ற என்று தெரியாது. இந்த நேரத்தில் தான் தமிழ் மக்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆனால் தெரிவு செய்கிறவர்களும் வந்து உடனடியாக ஏன் தரப்போவதில்லை என்பதை நாங்கள் இப்பொழுதே கூறலாம். ஏனென்றால் நான் இப்பொழுது கூறிக்கொண்டு வந்தேன், அரசவர்களே, சரியாக நாங்கள் திட்டங்களை தீட்டி, குறுகிய காலம், இடைக்காலம், நீண்டகால திட்டங்களை தீட்டி, அதற்கான செயல் வடிவங்களை உருவாக்கி, வழிவரவுகளை உருவாக்கினால்தான் நாங்கள் அந்த கட்டமைப்புகள் இருக்க வேண்டும். கட்டமைப்பு இருந்தால் தான் நீங்கள் பொறுப்பு கூறலாம், நாங்கள் கேள்விகளை கேட்கலாம். பாருங்கள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேசியத்துக்காக செயல்படுகின்ற, இதுவரையில் தேசியத்துக்காக என்ன செயல்பட்டிருக்கிறார்கள் என்று நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்காகத்தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். இது வெறுமனவே விமர்சனமும் அவர்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை. என்ன செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக அதை கூறு. ஒருவரை நான் இங்கே அழைத்திருந்த பொழுது இதுவரையில் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டதை அவர்கள் கோவப்பட்டார்கள் என்று, அப்படி என்னென்று நீங்கள் கேட்க முடியும் என்று. அதுதான் ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் விடயங்களை செய்திருந்தால் வரிசைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருந்து கொண்டு நான் அவ்வாறான ஒரு சிந்தனையில் தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்கள் மீது எங்களுக்கு எந்த ஒரு காழ்ப்புணர்வும் இல்லை. நீங்கள் செய்கின்ற விடயங்களை வந்து சொல்லுங்கள், நாங்கள் அதை நேரடியாக இங்கே எங்களுடைய நேர்களுக்கு எடுத்துச் செல்வதற்கு தயாராக இருக்கணும் என்று கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை இத்தோடு நாங்கள் நிறைவு கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம் அரசோகளே. நன்றி, வணக்கம்.